அஜித்துக்கு ஆறாவது இடமும். அதிர்ச்சியில் ரசிகர்கள். தமிழ் படங்களை வாங்கி வெளிநாடுகளில் வெளியிடும் நிறுவனம் ஹைங்கர் இன்டர்நேஷனல். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் நம்பர் ஒன்னாக விளங்கும் இந்த நிறுவனம் அஜித்தை வைத்து ஏகன் என்ற படத்தை கூட தயாரித்து கையை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஐங்கரன் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியான ஒரு தகவல் படத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னணி ஹீரோக்கள் நடித்த படங்களுக்கு வெளிநாட்டு உரிமை எவ்வளவு என்ற தகவலை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. ரஜினி நடித்த படங்களின் வெளிநாட்டு உரிமை 30 கோடி ரூபாய்க்கு விலை போவதால் முதலிடத்தில் இருக்கிறார் ரஜினி. ரஜினிக்கு அடுத்த இடத்தில், அதாவது இரண்டாவது இடத்தில் விஜய் இருக்கிறார். இவர் நடித்த படங்கள் 22 கோடி ரூபாய்க்கு விலை போகிறதாம். விஜய்க்கு அடுத்த இடத்தை, அதாவது மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் சூர்யா. இவர் படங்கள் 20 கோடி வரை வியாபாரமாகிறது. சூர்யாவுக்கு அடுத்து 4வது இடத்தில் கமலஹாசன் இருக்கிறார். கமல் நடித்த படங்கள் 15 கோடி ரூபாய்க்கு விலை போகிறதாம். சிவகார்த்திகேயன் நடித்த படங்களுக்கு 10 கோடிக்கு வியாபாரம் இருப்பதால் அவருக்கு இந்த பட்டியலில் 5வது இடம். 6வது இடத்தில் தான் அஜித் இருக்கிறார். அஜித் நடித்த படங்களின் வெளிநாட்டு உரிமை வெறும் 8 கோடி ரூபாய்க்கு தான் விலை போகிறதாம். விக்ரம் நடித்த படத்துக்கு 7 கோடி வரை வியாபாரம் உள்ளதால் அவர் 7வது இடத்தில் இருக்கிறார். சிம்பு நடித்த படத்துக்கு அதிகபட்சமாக 6 கோடி ரூபாய் வியாபாரம், எனவே 8வது இடத்தில் இருக்கிறார்.